ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முருங்கைக்கீரை துவையல், அதாவது சட்னி, கெட்டியாக இது சட்னி கிடையாது, துவையல் தான். எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் டிப் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப்பு நிறைய கொஞ்சம் முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு பெரிய கட்டில் ஒரு கால்வாசி உருகி எடுத்து உருவி கழுவி வச்சுக்கோங்க ரெடியாக. அதை வந்து அப்புறம் வந்து தேங்காய் வந்து ரெண்டு பத்தை நல்லா நான் வந்து எப்பவுமே பொடி பண்ணி ரெடியாக எப்பவுமே ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். ஸோ அதனால் பொடி பண்ணி இருக்குது. ரெண்டு பத்தை தேங்காய் பத்தை, ஒரு நாலு பல் பூண்டு, ஒரு மூணு ஸ்பூன் உளுந்து, ஒரு அரை கப்பு பொட்டுக்கடலை, மூணு காஞ்ச மிளகாய், இது வந்து தேவையான அளவு எண்ணெய், சீரகம், கடுகு, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. இப்போ வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து வாணல் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா முருங்கைக்கீரையை வதக்கி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பூண்டு கொஞ்சமாக எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டு நல்லா அதில் பூண்டை நல்லா வதக்கி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் உளுந்தை வந்து இப்போ இந்த பூண்டுக்கு ஊற்றுற அந்த ஒரு ஸ்பூனு, இந்த ஏற்கனவே இதுக்கு வேறு கொஞ்சம் எண்ணெய் விட்டுருப்பீங்க இல்லையா, எல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன், அதாவது 1.5 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் அந்த மாதிரி விட்டால் போதும். முதலையே விட்டு இதை வதக்கி எடுப்பீங்க இல்லையா, கீரைன்றதுனால அதுலேயே வந்துடும். ஸோ இதுக்கு ஒரு ஸ்பூன் விடுறதுலையே இந்த காஞ்ச மிளகாய், இந்த உளுந்து ரெண்டுத்தையும் வறுத்து எடுத்து, ஃபஸ்ட்டு உளுந்து வறுத்து எடுத்துக்கிட்டு அப்புறம் காஞ்ச மிளகாய், லாஸ்ட்டாக உளுந்து இறக்கும் போது அதுலேயே அப்படியே கொஞ்சம் பரட்டி எடுத்து இதையெல்லாம் எடுத்து வச்சு ஆற வச்சுட்டு ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலையும் உளுந்து காஞ்ச மிளகாய் இந்த பூண்டு இது வரைக்கும் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணிவிட்டு தண்ணி விடாமல் இந்த நாலுத்தையும் போட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேங்காவையும் போட்டு ஒரு தண்ணி விடாமல் அதோட போட்டு திருப்பியும் ஒரு அரை அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு லாஸ்ட்டாக இந்த வதக்கி ஆற வச்சுருக்க இந்த முருங்கைக்கீரையை போட்டு சால்ட்டு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா கீரைன்றதுனால ரொம்ப உப்பு வந்து தாங்காது. ஸோ ஒரு அதை 1/4 ஸ்பூன் கூட போட்டுக்கிட்டு அப்புறம் கூட சாப்பாட்டில் போட்டு பெசஞ்சு சாப்பிடும்போது பத்தலைனா கூட போட்டுக்கலாம். ஏன்னா கீரையாக இருக்கிறதுனால தாங்காது. ஸோ அதனால் சொல்கிறேன். இப்போது இந்த கீரையை கொட்டின பிறகு 1/2 ஸ்பூன் போட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. ஏன்னா கீரைன்றதுனால அது நல்லா அதுவே தண்ணி விடுற மாதிரி மைஞ்சி வரும். ஸோ ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. அந்த 1/4 டம்ளர் தண்ணியை ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் பொடி பண்ணி வச்சுருக்கீங்களா அதோட போட்டு ஒரு அரை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் 1/4 டம்ளர் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு வாணல் வச்சு கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளித்து அதில் கெட்டியாக இருக்கணும். அதில் தாளித்து விட்டு, இல்லை தாளிக்காமல் கூட சில பேர் சாப்பிடுவாங்க, நீங்கள் தாளித்து விட்டு சாப்பிட்றதுனாலும் சாப்பிடுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். கோதுமை தோசை அந்த மாதிரி எதுனா எல்லா தோசை வகைகளுக்கு வச்சு சாப்பிட்லாம். அடை செஞ்சிங்கன்னா கூட வச்சு சாப்பிட்லாம், டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் சுட சாதத்தில் ஒயிட் ரைஸில் குழந்தைங்களுக்கு போட்டு சூடாக பிசைஞ்சு கொடுத்தாக்கா அவ்வளோ ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்கள் பெரியவங்க, வயசானவங்க எல்லாருக்குமே வந்து முருங்கைக்கீரை ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கீரை. ஸோ அதை மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் சாப்பிடுவாங்க. இல்லை இட்லி தோசைக்கும் அதை வச்சு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம்.
இல்லை ஏதாவது இந்த கலர்ன சாதம் செய்கிறீங்க இல்லையா, அப்போ அதுக்கும் சைடு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன். ஃபஸ்ட் இது எண்ணெய் விட்டு வதக்கி எடுத்துக்கணும். இதை பூண்டை வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் விட்டு வதக்கி எடுத்துக்கணும். இது தனியாக, இது தனியாக, இதுவும் காஞ்ச மிளகாவும் தனியாக போட்டு அப்புறம் லாஸ்ட்டாக வதக்கி எடுத்துக்கணும். ஸோ அதெல்லாம் ஆற வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து உளுந்து, பொட்டுக்கடலை, காஞ்ச மிளகாய், அந்த பூண்டு இதையெல்லாம் போட்டு முதல்ல அரைச்சிக்கணும். தண்ணி விடாமல் பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் தேங்காய் போட்டு திரும்பியும் ஒரு பொடி பண்ணணும். திரும்பியும் லாஸ்ட்டாக இந்த கீரையை கழுவி வதக்கி வச்சுருக்க, ஆற வச்சுருக்க கீரையை அதில் கொட்டி தண்ணி விடாத முதல்ல அதோட மிங்கிளாகி கொஞ்சம் ஓட்டிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டு, கால் டம்ளர்ன்றதும் கொஞ்சம் திட்டமாக விட்டு அரைச்சி கெட்டியாக எடுத்துட்டு எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளித்து சாப்பிட வேண்டிதான். இந்த கீரை கொட்டின பிறகு இந்த உப்பு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.